ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இனியோட நம்ம வந்து ஜூன் மந்த்துக்கான சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 7 days கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 10,000 ஸ்டெப் நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம், அவங்களாம் 20,000-30,000 வரைக்கும் போயிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம பேசர் குரூப் கம்யூனிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம், சேலஞ்சஸ் அதில் கொடுத்துருந்தோம். பட் அதில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்னென்னா அதில் 500 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் சேர்ற மாதிரி இருந்தது. நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,000 மெம்பர் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு குரூப் இருந்தது, ரெண்டுத்தையும் ஒன்றா கிளப் பண்ண சொன்னேன், கிளப் பண்ணி கொடுத்தாங்க. அதில் அப்கிரேட் வந்திருக்கு, சில அப்கிரேட். என்னென்னா உங்களுக்கு வந்து நியூஸ் ஃபீட் இருக்கும், அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் இருக்கும், நடுவில் ஸ்டெப் இருக்காது. நீங்கள் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் உங்களோட ஸ்டெப் கவுண்ட் காட்டும். ஸோ நீங்கள் எல்லாம் சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கான லிங்க்கு கீழே தரேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து நம்ம குரூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயே மேலே வந்து இருக்கும் இது மாதிரி நியூஸ் ஃபீட் ப்ளஸ்ஸு சைடில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ்னு இருக்கும். அந்த சேலஞ்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த சேலஞ்சஸில், ஓகேங்களா? அப்போ நம்ம குரூப்பில் இருக்க எல்லாரோட ஸ்டெப்ஸும் அதில் காட்டும். அதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 940 மெம்பர்ஸ் இருக்கீங்க, பட் ஒரு 80 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியல, நடுவில் காமிச்சிட்டு இருந்த ஆப்ஷன் இப்போ எடுத்துட்டதுனால. அது என்னென்னா டியூ டு அப்கிரேடு, அவங்க வந்து மோர் தென் 500 மெம்பர்ஸ்க்கு மேலே கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஷனை எடுத்துருவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டின்ட்டு. அதே மாதிரி வந்து குரூப் சாட் வந்து எனேபிளில் இல்லை, அது நான் மெயிலுக்கு போட்டிருக்கேன், இன்னும் எனக்கு ரிப்ளை வரலை, ஓகேங்களா? வந்தவுடனே குரூப் சாட்டு அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா நான் குரூப் சாட் ஓப்பன் பண்ணிவிடுவேன். பட் நீங்கள் வந்து டிடிஎஸ் மோட்டிவேஷன் சொல்லி நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட சந்தேகங்களை அதில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை ப்ரீவியஸாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அங்கே வந்து அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸும் பண்ணியிருப்பாங்க. நம்ம டீமில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, இப்போ உங்களுக்கு ஒரு டயட்டில் சந்தேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தேகத்துக்கு அவங்க ஏதாவது பதில் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்வெஸ்டினுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கான ஹெல்த்தியான கம்யூனிட்டி, ஓகேங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டயட்டை பற்றி என்ன வேணால் கேட்கலாம், வெயிட் லாஸை பற்றி என்ன வேணால் கேட்கலாம். அதர் தென் ப்ராடக்ட் ரிவ்யூ, இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேன் பண்ணிவிடுவேன். என்ன காரணம்னா, ஒருத்தவங்க இண்டிவிஜுவல் ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அங்கே விற்க ஆரம்பிச்சிருவாங்க, இது நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு போடுறீங்கன்னா அந்த ஃபுட்டு நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா என்ன ஆகுனா அதை பார்த்துட்டு சில தப்பாக வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷனும் அந்த குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் எதனா புதுசாக இன்னோவேட்டிவாக செஞ்சிங்கன்னா அதை பற்றியும் எக்ஸ்பிளைனாக அந்த குரூப்பில் போடலாம். இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான குரூப்பாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு, அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நிறைய பேர் கேட்குறீங்க இப்போல்லாம் கமெண்ட்ஸுக்கு அவ்வளோவா ரிப்ளை பண்ணுறதில்ல, ரொம்ப லேட் ஆகுதுன்ட்டு. சி, என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் போனோம், இப்போ இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு போனேன், மணி ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. பாருங்கள், 27,000 ஸ்டெப்பு முடிச்சுட்டு வந்திருக்கேன், வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸும் முடிச்சுட்டு வரேன். இந்த டைம் இருக்குது, இதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்ணும், சமைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்து தான் எடிட் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. இன்பிட்வீனில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், கொஞ்சம் டைம் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து வீடியோவை நல்லா பார்த்துருங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு என்னென்னா அந்த வீடியோலேயே ஆன்சர் இருக்குது, பட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குறீங்க. அப்போ நான் வந்து சொன்னதே திரும்பி திரும்பி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்களேன், எனக்கும் டைம் இருக்குது, என்னோடய லைஃப்பையும் நான் பார்க்கணும், அதனால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸுன்னு இருக்க விஷயத்தை கேளுங்க. சிம்பிளாக வந்து நான் இது சாப்பிட்லாமா, நான் அது சாப்பிட்லாமா கேட்குறீங்க. நான் இதை பற்றிலாம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஸோ நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்கதை கேளுங்கள். சின்ன சின்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த குரூப்பில் வந்து கேளுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் வந்து நம்ம ஃபேஸ்புக் குரூப் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நாங்கள் பதில் சொல்லியிருப்போம். அப்படி உங்களால் அது முடியல, ரொம்பவே டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே கேளுங்கள், நானும் ஆன்சர் பண்ணுவேன். இல்லை கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அனுபவம் உள்ளவங்க யாருனா இருந்தாலும் அவங்களோட தாட்டும் சொல்லுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கோச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ஸ்டார்டிங்கில் பண்ணார் இப்போ வந்து பதிலே சொல்ல மாட்டேறாருன்ட்டு. பட்டு லாஸ்ட் மந்த்தில் நான் டல்லாக இருந்ததுக்கு காரணமே அதுதான், தூக்கமே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 hour 3 hour தான் தூங்குறேன். ஸோ கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு, கண்ணெலாம் உள்ளே போயிடுச்சு, ஓகேங்களா? ரெண்டாவது முக்கியமான காரணம், ஏன் இப்போ டல்லாக இருக்கீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் வெயிலில் தான் வாக்கிங் போகிறேன். ஸோ இந்த ஊரில் வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது, அதனால் வந்து மூஞ்செல்லாம் வந்து கருப்பாகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு டல்லாக தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது.
தூக்கம் இல்லை ஃபஸ்ட்டு மெயினான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து வெயிலில் வாக்கிங் போகிறதுனால, இப்போ சென்னையில் இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் பார்க்கில் தான் போவேன், ரொம்ப வெயிலெலாம் வாக்கிங் போக மாட்டேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் எந்திரிக்கிறதும் ரெட் ஆகிறதுனால அப் டு 11 மணி வரைக்கும் நான் வாக்கிங் போவேன், எந்திரிச்சு போகிறதே லேட் ஆகும். ஸோ வெயிலில் தான் வாக்கிங் வருவேன், நடந்து தான் போவேன், காரில் எல்லா டைமும் போக மாட்டேன், பசங்களை கூப்பிட்டு போகும்போது மட்டும்தான் காரில் போவேன், அதுதான். அதனால் வந்து டல் ஆனதுக்கும் காரணம் இது தான். ஸோ என்னோட தூக்கமும் எனக்கு முக்கியம், மினிமம் அட்லீஸ்ட் நான் ஒரு நாளைக்கு 6 ஹவர் தூங்கணும். இப்போ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து ரிப்ளை உடனே கொடுக்க முடியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு தரேன். நீங்களும் வந்து ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துடுறீங்க, உடனே கொஸ்டின் கேட்டுறீங்க, கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும், கேளுங்க. பட்டு அந்த கொஸ்டின் வந்து ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் சர்ச் பண்ணுங்கள், ஏதாவது இருக்கா. இப்போ 8 வாக்கு பற்றி கேட்குறீங்க போகலாமான்ட்டு, பட் 8 வாக்கு பற்றிலாம் நான் வந்து டீட்டெயிலாக ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொன்றும் கேட்குறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் பேசிடுறேன், இது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிது. உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணனாலும் ஒருத்தர் கமெண்ட் பண்ண மினிமம் 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இது பண்ணலையன்ட்டு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மெசேஜுக்கு மேலே பெண்டிங் இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இந்த ஃபேஸ்புக் கம்யூனிட்டிக்கு வந்துருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு நான் சொன்ன ஆன்சரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடச்சிரும், உங்கள் டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸர் குரூப் ஆப்பு, இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணாதவங்க அதில் சேலஞ்சஸ்ன்னு இருக்கும், அந்த சேலஞ்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்டெப்பு வந்து கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்ரி மந்த் நான் சேலஞ்சஸ் கொடுப்பேன், ஸோ வாக்கிங் ஸ்டெப் கவுண்ட்டு நீங்கள், அதனால் வந்து நம்ம குரூப்பில் இருக்கவங்க யார் யார் எவ்வளோ நடக்கிறாங்கன்றது அந்த சேலஞ்சஸ்லேயே தெரிஞ்சிடும், பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.